Hi friends, hello everyone. In this video, we are going to talk about real meter. We are going to talk about our brother who is getting there. Our guy is going to do this video. Actually, this is paid promotion. What are you talking about? Our SMP family is getting there. Our brother. Our one day, we are going to talk about it. Our guy has some number of players who are customers. We are going to talk about the manager, all the company. என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவர் பேசுந்தெல்லாம் சரி வாங்க இப்போ சும்மா ஒரு டைமோ நம்ம மீட்டர் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேலே இருக்கிறது வந்துட்டு டோட்டல் ஹவர்ஸுங்க. வண்டி எவ்வளோ நேரம் மொத்தமாக ஓடிடுறதா, இந்த மீட்டர் ரியல் மீட்டர் மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஓடிடுதுன்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு போகிறோம், போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வேண்டிட்டு இந்த ரீசெட் பட்டன் வந்துட்டு 3 செகண்ட் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா இது வந்துட்டு ரீசெட் ஆயிரும். இந்த ட்ரிப்புங்கிறது மட்டும் ரீசெட் ஆச்சுன்னா கவுண்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து வரும். இந்த 243 இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்காது, ஜீரோலேருந்து வரும். அப்புறம் இது வந்துட்டு டோட்டலு, இதை கிளிக் பண்ணோம்னா டோட்டல் ஹவர்ஸு மொத்தமாக காட்டும். இது வந்துட்டு அமௌண்ட் செட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு கம்பெனியில் பேசுனது வந்துட்டு பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 டைப் இருக்குங்கண்ணா. சரிங்க, நான் அது வேணால் உங்களுக்கு இமேஜ் கூட அனுப்புகிறேங்கண்ணா. ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் செட் பண்ணிக்கலாங்கண்ணா, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோங்கிற அமௌண்ட் செட் பண்ணிட்டோம்னா. சரிங்க, டைம் அதுக்குண்ணா அமௌண்ட்டும் காமிச்சிருங்கண்ணா. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டில் 3 பட்டன் வந்துருங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் செட் பண்ணிக்கக்கூடியது. சரிங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஹவர்ஸ் பார்த்துக்கலாங்கண்ணா. சரிங்க, மொத்தமாக மீட்டர் வச்சதுலேருந்து எவ்வளோ ஓடி இருக்குங்கிறது. சரிங்க, மூணாவது பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாங்கண்ணா. மெயின் ஸ்க்ரீனை வந்து எத்தனை டைம் வேணாலும் ஜீரோ பண்ணி பண்ணி ஓட்டிக்கலாங்கண்ணா. அதாவது இப்போ ஒரு பார்ட்டி கிட்ட ஓட்டுறாங்க அப்படின்னா. சரிங்க, இப்போ அங்கிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரிங்கண்ணா, அந்த ரீசெட்டுங்கிற பட்டன் அழுத்திட்டாங்கன்னா ஜீரோ ஆயிரும். சரிங்க, ஸோ அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ நேரம் ஓட்டுறாங்களோ அந்த டைம் மட்டும் பார்த்துக்கலாங்கண்ணா. இப்போ ஏன்னா நடுவில் ஒரு 10 நிமிஷம் நிறுத்துவாங்க, கால் மணி நேரம் நிறுத்துவாங்க, சாப்பிட போவாங்க, இல்லைன்னா வண்டி ஏதாவது வேலை செய்வாங்க. ஸோ அதெல்லாமே அதில் மைனஸ் ஆயிரும்ண்ணா. அதாவது நம்ம இன்ஜினில் கொடுத்துருவாங்க, இன்ஜின் எப்போலாம் ரன் ஆகுது அப்போலாம் டைம் ஓடுங்கண்ணா. சரிங்க சரிங்க, ஸோ இப்போ அந்த ரீசெட் ஆப்ஷன் வந்து அந்த இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. ஒரு பார்ட்டிக்கிட்ட மட்டும் ஓடுற இது எவ்வளோ டைமுங்கிறது பார்த்துக்க முடியுங்கண்ணா. சரிங்க சரிங்க சரிங்க, டோட்டல் ஹவருங்கிறது வந்து மொத்தமாக மீட்டர் இது வரைக்கும் வச்சதுலேருந்து எவ்வளோங்கிறது அந்த டோட்டல் ஹவரில் வந்து அது வந்து நீங்கள் பார்த்த டைப் வந்து அது அது பாயிண்ட் மீட்டருங்கண்ணா. அப்படிங்களா, ஆமாங்க. இப்போ நான் சொன்னது வந்து ருபீஸ் செட் பண்ணுறதுங்கண்ணா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர் மினிட்ஸ் செகண்ட்ஸ் அந்த டைமில் வந்துருங்கண்ணா. நம்ம செல்ஃபோன் வாட்ச்லாம் வருது ஹவர் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ன்னு, அந்த ஃபார்மேட்டில் வந்துடும் அந்த டைப்பு. சரிங்க, அதில் வந்து அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம், அந்த டைப் வந்துருங்கண்ணா. அது வந்து தனி டைப்புங்கண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிற டைப் வந்து இது ரெண்டாவது டைப்புங்கண்ணா. சரிங்க, அது ரெண்டுக்கும் வேலை அமௌண்ட் வருதுங்க. அண்ணா ரெண்டுமே 1600 தாங்கண்ணா. ஆனால் பார்க்கறதுக்கு வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்க, பட் ஆனால் உள்ளே வந்து இது வந்து இது வந்து அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம், இந்த டோட்டல் அவர் ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ட்ரிப்பு மட்டும் வந்துருங்கண்ணா. சரிங்க சரிங்க சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 1/100ங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/100ங்கிற மாதிரி பண்ணியிருக்கோங்கண்ணா. 5 பாயிண்ட் வந்துச்சுன்னா கால் மணி நேரம், 50 பாயிண்ட் வந்து அரை மணி நேரம், 100 பாயிண்ட் வந்த அப்புறம் இந்த பக்கம் 1 மணி நேரம் வந்துருங்கண்ணா.